ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതികൃതിയാരംഗിനിന്യസ്വഭാരം സത്സംപ്രാപ്താകമാന്തവിജയമനുജനം ചിത്തദാപൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാരഭ്യപ്രാപ്മോക്ഷാസ്വമന്തം സത്സത്വം ശ്രീവരാഗം നിർവരമനഘം ഈശിതം സംശ്രയാമി ശ്രീമാന് വെങ്കടനാഥാര്യ കവിതാർത്തികേസരി േദാന്താചാര്യവര്യോണേധിധത്താംസദാഗ്രീവിത്തകളനന്ദനകൽപ്പവല്യം ക്ഷീരംഗരാജഗരിചന്ദനയോഗദൃശ്യം സാക്ഷാക്ഷമാരുണയാ കമലാവിധാന്യം ഗോദാമണ്യശരണശ്രമം പ്രവദ്യേ ലീലാദുണ്ടസ്തനഗിരുതരീസുത്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം സഹരാജ്യംശ്രുതിശലധരസിദ്ധമദ്യാപയന്തി ൃതിമിജലിതാബലാത്യഭുങ്കേദാഹത്തെയാൽ പാടിക്കൊടുത്താൽ നത്താമാളി പൂമാളി ചൂടിക്കൊടുത്താലെ ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്ത സുടർക്കൊടിയേതൽ പാവി പാടിയൊള്ളവല്ലവൽവലയായി எம்பெருமான் தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நெருகேல் கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாய் பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு வாசுரமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் ஐந்தாவது வாசுரம். மாயனை மண்ணே மடமதுரை மைந்தனை தூயவரணேர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்ததாமோதரனை தூயோமாயிருந்து நாம் தீமலர் தொழுது ஆகினால் வாய் மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினல் தூதாகும் சத்தேலோரம்பாவாய். பரமபதத்திலே அயர்வோரும் அமரர்களுக்கு அதிபதியாக வாசாம கோச்சரமாக இருக்கும் எம்பெருமான் வெத்திரம் உரலினோடு என்று ஆழ்வார் அனுபவத்திற்கு ஏற்றார் போல மாயனை யாதோசி தேவதேவேசான் சங்க சக்கர கதாதரான் திவ்யம் ரூபமிதம் தேவ பிரசாதேன உபகம்ஹரான். எம்பெருமான் கிருஷ்ணன் காராகிரகத்திலே தேவதையினுடைய வயிற்றிலே ஜனிக்கிறான். அப்படி அவதரிக்கும் பொழுது திவ்ய மங்கள விக்கிரக ரூபத்துடன் சதுர்புஜத்துடன் சேவை சாதிக்கிறார். தேவிக்கு பார்த்துட்டு கம்சனால் என்ன ஏற்படுமோ என்று பயந்து உபசம் அரஸ்ரீன் என்று சொல்கிறார். உடனே சங்க சக்கர கதா எல்லாவற்றையும் அழைத்துக் கொள்கிறார். ஸ்ரீ மாத்ரு வாக்கிய பரிபாலனம் பிறந்த உடனேயே கேட்டான் கிருஷ்ணன் ராமதுரானை பார்த்து பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ராமதுரானே மூலப்பிரகிருதியை காட்டிலும் மேலானவராய் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் சங்க சக்கர கதைகளை ஏந்தியவராய் ஸ்ரீவத்தம் என்னும் மறுவை மார்பில் தரித்தவராய் என்றும் மகளாக ஸ்ரீதேவி அனபாயினியான பிராட்டி உடையவராய் யாராலும் ஜெயிக்க முடியாதவராய் விகாரமற்றவராய் இருக்கக்கூடியவர் என்று அப்பேற்பட்ட எம்பெருமான் நித்திய விபூதி நிர்வாகத்தையும் மாயன் லீலா விபூதி நிர்வாகத்தையும் உடையவன். அப்பேற்பட்டதான மாயனை மண்ணு வடமதுரை அவன் அவதரித்த தேசமானது மதுரா நகரம். மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபாம் ஜாதோ ஜெகநாதோ சாட்சாத் விஷ்ணு சனாதன. அது எப்பேற்பட்டதான நகரம் நலம் அந்தமில்லதோ நாடு. பரமபதம் போலே போஜ்யத்திற்கு பிரசித்தமான ஊர் அந்த ஊரிலே நித்தனான பகவான் ஆசிரிய சதாதீயனாய் பிறந்த ஊர் மைந்தானை. தந்தை தானின் விரிவலாங்கத்தால விட நல்லிறக்கம் வந்த என்ற மாதா பிதாக்கள் காலில்
கட்டி போட்டிருந்த விலங்குகளை அழிப்பதற்காக அவதரித்த மகிந்தானை தூய வரணீர் யமுனை துறைவனை யமுனாம் சதி கம்பீராம் நானாவர்த்த ஜசா குலாம் மது தேவோ வகன் கிருஷ்ணம் ஜானு மாத்ரோதகோ ஜெயோ. வசுதேவர் குழந்தையை தலையில் சுமந்தபடி தூக்கிக் கொண்டு யமுனை நதியை தாண்டி செல்கிறார். அந்த யமுனையானது மற்றொரு விரதாணிகையைப் போல இருந்ததாம். அப்படி முழங்கால் அளவு ஜலம் இருந்தது, வழிவிட்டது வசுதேவருக்கு. இப்படி எல்லோருடைய மனோரகத்தையும் தீர்க்கும் பண்ணும்படியான சுத்தமான யமுனா நதி என்று வர்ணிக்கிறார். ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி இலக்கை எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதரிக்க வேண்டும். அதற்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தான். மகாத்மாவாகிற எம்பெருமான் அச்சுத சூரியன், இந்த லோகமே தாமரை புஷ்பம், இது மலர்வதற்கு தேவகியாகிற கிழக்கு திக்கை தேர்ந்தெடுத்து ஆவிர்வவித்தான். அந்தகாரத்திலே ஒரு தீபம் ஏற்றியது போல ஆயர் குலத்துக்கே அணிவிளக்காக இருந்தான். தாயை குடல் விளக்கம் செய்ததா மோகதரனை கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமிதத்தே ஜதான் என்ன நோன்பு நோற்றால் குலோர் இவனை பெற்ற வயிறுடையால் என்று நாட்டார் புகழும்படியாக அவதரித்தான். தாமோகதரனை, நமக்கும் அவனுக்கும் இடையே உள்ள பந்தமானது விட்டு போகாமல் இருக்க சம்சார பந்தம் மட்டும் போகும்படியாக செய்யக்கூடியதான தாமோகரனை வந்து நாம் மமசாத்தந்தராத்மாயம் சுத்தம் வேட்டு விபீஷணம் ஹனுமானாச்ச பாபாச்ச சர்வத சுபரிஹிச்சிதா. நல்லவனோ கெட்டவனோ என்று வாராது வந்த விபீஷணாழ்வானை இருந்தபடியே இவன் எல்லா விதத்திலும் யோக்கியமானவன் என்று என் உள்ளம் அறியும். என்றும் சத்யாம் அதிகமாச்செய்வ என்றும் காலால் நடந்து கொண்டு உன் அன்பை காட்டியதால் நாங்கள் உகப்படைந்தோம். அதே போல் நாங்கள் யோக்கியர்களோ அயோக்கியர்களோ சத்பாவனுடன் வந்துள்ளோம். தூமலர் மிக்கசே தொண்டரித்த போந்துளவம் சுருத்த நன்மாலைகள் தூயன வேந்தி அங்கு விண்ணோர்கள் துருவம் வர நிற்கிரிமுதாபி சகற்கிருதோஞ்சலி பந்துணரையேன் மனம் புகுந்தாய் என்று அவன் வரவு எதிர்பார்த்து அல்லார் குழாயும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்று தூமலர் தூமித்துழுது ரிணம் பிரவர்த்தமிவ. எம்பெருமான் அடியார்கள் துளி செய்தால் அவன் நிறைய செய்வானாம். அப்படி அவனைப் போல நாங்களும் திரௌபதி எப்படி எம்பெருமானை பிரார்த்தித்து துளி வஸ்திரத்தால் அதிகமான வஸ்திரங்களை பெற்றாலோ ரிணம் பிரவர்த்தமிவ வட்டிக்கு மேல் வட்டியாக போட்டுக் கொடுத்தான். அப்படி வாயினால் பாடி உவாச மகா பிராஜ்யாஸ்வரே நமகதா மகான் சுக்ரீவம் காந்த சம்பிரேக்ஷேக விபீஷணன். நல்ல புத்திமானாய் பெரியவனான விபீஷணன் ஆகாயத்தில் நின்றவனாகவே உரத்த குரலோடு சுக்ரீவனையும் அந்த வானரர்களையும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். சரணாகதி பண்ண வந்திருக்கேன் என்று மனத்தினால் சிந்திக்க எப்பொழுதோ மனதாதி கற்றது தத்வாச வததி தற்கர்மனா கரோதி. இப்படி மனசாலும் சிந்தித்து போய விழையும் போதருவான் நின்றனவும் உத்தரபூர்வாக ஸ்லேஷ விநாசவு என்பது பிரம்மசூத்திரம். தீயனுள் தூசாகும் அப்படி நம்முடைய பாபங்கள் எல்லாம் நெருப்பிலிட்ட பஞ்சு போல எல்லாம் பசுமாகிவிடும். செத்தேனோர் என்பாவாய் அப்படிங்கிறார். பூர்வாக அனாதிகாலமாக புத்திபூர்வமாக தள்ளப்பட்ட பாபங்கள், உத்தராக பிரகிருதி வாசனையால் ஏற்பட்ட பாபங்கள், அவன் கொடுத்த கரணங்களால் அவனை பாட வேண்டும். அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பமிந்திரிய நிகிரக சர்வபூத தயா புஷ்பம் சமா புஷ்பம் விசேஷத ஞானம் புஷ்பம் தவ புஷ்பம் தியானம் புஷ்பம் கதைவச சத்யம் கஷ்டவிதம் புஷ்பம்
கிருஷ்ணா பிரீத்திகரம் பவேத். என்பகரூபம் உணர்ந்தேன். இப்படி எட்டு விதமான பட்டங்களை எம்பெருமான் எதிர்பார்க்கிறான் அடியார்களிடத்திலே என்று வர்ணிக்கிறார். மாயனை மாயக்கிருமியர்கள் நோன்பை அனுஷ்டிக்க ஒன்று கூடி செய்யும் திருசைகளை சொன்னது. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் ஆழிமொழி கண்ணா என்று பர்ஜன்ய தேவதை பிரார்த்தித்தது எல்லாம் நியாயமாகவே. ஆனால் பரமனடி பாடி உய்யுமார் எண்ணி உத்தமன் தேர்வார் என்று பரமனை பாட வேண்டிய அவசியம் என்ன என்று கோபர்கள் பேசிக்கொள்வதாக ஒருத்தி வந்து தன் தலைவியிடம் சொல்லுகிறார். எந்த காரியத்தை தொடங்கினாலும் பகவத்மரணம் கீர்த்தனம் தியானம் இவைகளை பண்ண வேண்டும். சமாப்தி காமோ மங்களமாச்சரே என்று வேதமே கூறுகிறது. இல்லை என்றால் பல தடங்கள் ஏற்படும். அதனால் மழை வேண்டி விரதம் தொடங்குவதால் சகல காரிய சித்திக்காக பரமனடி பாடுகிறோம் என்று அவர்களுக்கு பதில் சொல்கிறார். கோபர்கள் எல்லோரும் சென்ற பிறகு ஆயர் சிறுமிகளிடம் தனியாக சொல்லுகிறாள். பார்கடலுள் பையத்து என்ற வரமன் ஓங்கி உலகளந்த உத்தமம் என்று எவனையோ சொன்னதாக நினைக்க வேண்டாம். நாம் யாரோடு ஆடிப்பாடி மகிழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த மாயன் மணிவண்ணன் அந்த தாமோதரனைத்தான் மனோவாக்காயம் என்று சொல்லக்கூடியதான திரிகரணங்களால் ஆராதிப்பது நோன்புக்காகவும் மழைக்காகவும் இல்லை. சம்சார துக்கத்திற்கு காரணமான எல்லா பாவங்களையும் போக்கி மோட்சம் என்கிற அடிவில்லாத நித்தை கஞ்சரையும் வர வேண்டும் என்பதற்காகத்தான். இடையரகை எதிரி இந்த ரகசியத்தை பகிரங்கமாக சொல்ல முடியாது என்பதால் ஒரு தோழியை அழைத்து மெதுவாக சொல்லி எமது தோழியே இந்த ரகசியத்தை எல்லோருக்கும் தெரிந்து கொள்ளும்படி செப்பு சொல்லு என்கிறாள் இந்த வாசகத்தில். மாயனை மாயை என்பது மூலப்பிரகிருதி சங்கல்ப விசேஷ ஞானம் ஆச்சரியமான சேஷ்டிதம். மாயாம் சுப்பிரகிருதி வித்யாத்மாயினம் துமகேஸ்வரம் என்று சம்பவாமி ஆத்ம மாயையா என்றபடி மூலப்பிரகிருதிக்கும் நியாமகன் சீலப்பதியான சிவன் நாராயணன் அவன் தன்னுடைய சங்கல்ப விசேஷத்தால் எல்லா தேவதைகளுக்கும் சேதனர்களுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று திருப்பார்கடலில் தோன்றினான். பிறகு வருக வருக இங்கே வாமன நம்பி என்று வாமனால் வந்து திருவிக்கிரமனால் வளர்ந்து உலகத்தை அளந்து தன் மாயையை உணர்த்தினான். இப்போது கண்ணனாய் அவதரிக்கும் போது தன்னுடைய மாயையை ரோகிணியின் கர்ப்பத்தில் சேர்த்து யசோதையின் பெண்ணாக பிறக்க ஏவினான். மாயை என்பது பல ஆச்சரியத்தை பண்ணக்கூடிய எம்பெருமானின் விளையாட்டு கருவி. அதையுடையவனான மாயனை என்கிறார். மண்ணு எம்பெருமானுக்கு ரொம்ப காலமாகவே வாசஸ்தானமாக இருந்தது. அவன் மண்ணும் இடமாக இருப்பதால் அதற்கு மண்ணு என்று பெயர். வாமனாய் தோன்றி மகாபலியிடம் செல்வதற்கு முன் அவன் தபஸ்தனின் இடமும் இதுதான். இந்த இடத்திற்கு வடமதுரை என்று பெயர். சத்ருக்னன் லவணாசுரனை அழித்து இந்த மதுரையை மாநகரமாக்கி மன்னியிருந்தான் என்று ஸ்ரீவிஷ்ணு புராணத்தில் துருவோபாக்கியானத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மது சங்கம் மகா புண்ணியம் ஜகாம யமுனா தடம் புனச்ச மது சந்தேன தைத்தேனாதிஷ்டிதம் யதோ மதுவனம் நாமா கியாதமத்ரமயீதலே தத்வாச்ச லவணம் ரக்ஷோ மதுபுத்திரம் மகாபலம் சத்ருக்னோ மதுராம் நாம புரியில் எத்திர சகாரவை எத்திர வை தேவதேவ சதாநித்யம் ஹரிவேதசா சர்வ பாபஹரே தஸ்மின் தபஸ்தீர்த்தே சகாரசா என்று சத்ருக்னன் மதுரா நகரத்தை அமைத்ததும் அங்கு பகவத் சாநித்யம் எப்பொழுதும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆண்டால் அவதரித்தது தென்திசையில் அங்குள்ள தென்மதுரையை விட்டு இங்கு வடமதுரையை சொல்லலாமா என்றால் ஆண்டால் தன்னை இடைச்சியாக பாவித்திருப்பதால் வடமதுரையை குறிப்பிடுகிறார். ஆண்டாளின் தகப்பனாரான பெரியாழ்வார் பரதத்த ஸ்தாபனம் பண்ணினது தென்மதுரையில். அவர் பரதத்த நிர்ணயம் செய்ததை பாண்டிய மன்னன் அவரை யானை மேல் ஏற்றி ஊர்வலமாக வரவழைத்து கொண்டாடினான். அந்த சமயம் எம்பெருமான் கண்ணன் வருடாரூடனாக சேவை சாதிக்க ஆழ்வாரும் பல்லாண்டு பாடி அனுபவித்தார். இவ் அனுபவத்தை பிரபந்த சாரத்திலே சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். பேரணிந்த வில்லை ஒத்தோர் ஆணிதன்
பெருஞ்சோதிதனில் தோன்றும் பெருமானே, உன் கீரனின் பாண்டியன் தன் நெஞ்சு தன்னில் துயக்கரமால் பரப்பத்தி திடமாகச் செத்தி காரணமேல் மகிழி வளம்பரவே பானில் மால் கருட வாகனமாய் தோன்ற வாழ்த்தும் என்று மங்கு என்று சொன்னது ஆண்டால் திருவுள்ளத்திலே செல்லவரைதான். ஆனால் எப்பொழுதும் எம்பெருமானுடைய சாநித்தியம் பெற்றது என்பதையும் மதுரை என்பது இரண்டு உள்ளது என்பதையும் உலகத்தார்க்கு தெரியப்படுத்தவே மண்ணு வடமதுரை என்கிறார். மைந்தனை தேவிஜி வசுதேவருடைய குமாரனை பூயபரணியே பரிசுத்தமான யமுனை என்கிறார். அப்படி என்ன பரிசுத்தம் என்றால், ஸ்ரீ ராமாவதாரத்திலே பரம தயாமூர்த்தியான எம்பெருமான் தனது பராக்கிரமத்தை காண்பித்து நடந்து செல்வதற்கு வழிவிடாமல் அணை கட்டி செல்லுமாறு கேட்டுக்கொண்ட தனது பர்த்தாவான சமுத்திரராஜனை போனில்லாமல் சீதையை அபகரித்து சென்றான் ராவணன் என்று ராமஜரானிடம் சொல்லாமல் இருந்த கோதாவரி நதியை போலும் இல்லாமல் வசுதேவர் குழந்தையான கண்ணபிரானோடு வந்ததும் கேட்காமலேயே வழிவிட்டதால் தூய்மை என்று பரிசுத்தமானவள் யமுனா என்கிறார். இந்த யமுனை கலிந்தனின் பெண், கலியை கண்டிப்பதால் கலிந்தன் என்ற பெயர். கலிந்தன் ஒரு மலை, அதனால் காலிந்தி என்று யமுனைக்கு பெயர். இது எல்லாருடைய சாபத்தையும் போக்கக்கூடியது. இங்குதான் கண்ணன் கோபிகைகளுடன் ஜலக்கிரீடை செய்வான். அப்படி இது தூய வெறுணியே கங்கைக்கு மேல் ஆழமாக உள்ளது. 5 லட்சம் குடி கோபிகைகளும் இறங்கும்படியான நீண்ட துறையை உடையது. கண்ணன் யமுனை வழியாக சென்றவன், அதனால் யமுனை துறைவன். ஆயர் குலத்தில் தோன்றும் மதுரையிலே அரசகுலத்திலே பிறந்து ஆயர் குலத்திலே தோன்றினான். தோன்றல், ஜனித்தல், பிறத்தல், ஆயிர்பவித்தல் என்பது எல்லாமே ஒரே அர்த்தத்தை சொன்னாலும் சேதனர்களைப் போல் பிறக்காமல் அகர்மவசியனாக அவதரித்தது தோற்றம். ஆயுர் குலத்தில் யசோதை கிரகத்தில் தோன்றியது போல் ஒவ்வொரு இடையர் வீட்டிலும் தோன்றினார். அதனால் ஆயர் குலத்திற்கே அணி விளக்காகவும் மணி விளக்காகவும் தோன்றினார் கண்ணன். தாயை குடல் விளக்கம் செய்ததால் தாமோதரன், தாயை குடல் விளக்கம் செய்தான், அதனால் தாமோதரன் என்று பெயர். ஆயர் குலமே உஜீவிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆயர் வீட்டிலும் நெய், பால், தயிர், வெண்ணெய் இவைகளை திருடி தின்றான். இதனால் யசோதை வயிற்றில் தழும்பு ஏற்படுமாறு கட்டி போட்டான். கண்ணினும் திருத்தாம்பினால் கற்றுண்ண பண்ணிய பெருமாயன், அதனால் இவன் தாமோதரன் என்ற திருநாமத்தை அடைந்தான். இவனையும் கட்டி வைக்கும் ஈஸ்வரத்தன்மையும் பாக்கியமும் யசோதை பெற்றாலே என்று புகழும்படியாகவும் என்ன நூறு நூற்றால் குலோகியுடைப்பட்ட வயிறுடையான் என்று தாய்க்கு அடங்கின பிள்ளையாக இருக்கிறான் என்று தெரிந்தவர் தேவகியும் தெரியாதவர்கள் யசோதையும் புகழ்ந்தார்கள். தாயை குடல் விளக்கம் செய்தான், தாய்க்கு தன் குடலை விளக்கி காண்பித்தான் என்று அர்த்தம். வயிற்றிலே கயிற்றை கட்டிவிட்டால் யசோதை, அதனால் வெண்ணெய் போல் மண்ணை தின்றான். யசோதை வாயை காத்து என்றால் அவன் வாயை திறந்து தன் வயிற்றில் இருக்கும் வையத்தை காண்பித்தான். விஸ்வம் விஷ்ணு வாயில் வையகம் கண்டமடன் அல்லார் ஆயர் புத்திரன் நல்லன், வாயை திறந்தவுடன் உள்ளே விஸ்வமே தெரிந்து உலகமே தெரிந்தது. இதை பார்த்த அவர்கள் எல்லோரும் இவர் ஆயர் குலத்தில் பிறந்த புத்திரன் அல்லன் என்று பயந்தார்கள். யார் என்று கேட்டார். ஆழ்வார் அமைச்சுகிறார், அருந்தெய்வம் வாயச்சியருடைய பண்புடை பாலகன் மாயனன் மகிழ்ந்தனர் மாதரே. அப்படிப்பட்ட மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமனை துறைவனை, தாமோதரனை தூயோமாய் காலான குணமாய் ஸ்நானம் முதலான நித்திய கர்மாக்களை விடாமல் செய்தவர்களாய், நிஷித்த கர்மாக்களை செய்ய நினைக்காதவர்களாய், பிரம்மவித்துக்களிடம் அவதாரம் பெறாதவர்களாய், சர்வேஸ்வரனின் சர்வோபாயம் சர்வோதேயம் என்றும் எல்லாம் அவனது அனுகிரகமே என்று வேறு தலைமையில் பற்று இல்லாதவர்களாய், அவனே பிராபகன் பிராப்தியன் என்ற புத்தி உடையவராய் தூயோமாய் வந்து அவனிடம் போய் சென்று என்று சொல்லாமல் வந்து என்கிறார். அதாவது எம்பெருமான் உள்ள இடமே நான் இருக்க வேண்டிய இடம், இன்று இரவு வீட்டிற்கு சென்று விடியற்காலை எல்லோரும் வந்து சேர வேண்டிய இடம் இதுதான். ஆகையாலே வந்து நாம் என்கிறார்.
நோன்பு நோற்பவர்கள் சிறுமியர்களாக இருந்தாலும் கரவனடி பாடுவது, உய்யுமாறு எண்ணுவது போன்றவைகள் எல்லாரும் செய்யக்கூடியதை. ஆகையால் நாங்கள் என்று சொல்லாமல் நாம் என்கிறார். பூமலர் தூவி, மலரை புஷ்பத்தில் சுத்தமான புஷ்பம் என்பது என்ன? கோயில் பெருமாளுக்கும் ஆத்துப்பெருமாளுக்கும் நறுமணம் இல்லாத உக்கிரமான கந்தமுடைய நார்ச்சந்தி, ஸ்மசானம் போன்ற இடங்களில் உள்ள புஷ்பங்களை பயன்படுத்தக்கூடாது. ஸ்நானம் முதலியவைகளை முடித்து உபாதான காலத்தில் தன் தோட்டத்தில் உண்டான புஷ்பங்களை சாஸ்திரப்படி தன் கையாலேயே கிரகிக்க வேண்டும். மலரும் பருவாயில் இருப்பது, மலர்ந்து விழுந்தது இவைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. தூவி திருமேனியில் புஷ்பத்தால் அலங்கரித்து திருமணியில் அர்ச்சித்தும் பண்ண வேண்டும். வாயினால் பாடி, வாயினால் உச்சரித்து பாட வேண்டும். இசையோடு சங்கீர்த்தனமாகவும் பாடலாம். வேதானாம் சாமவேதோஸ்மி என்றபடி பக்தி பாவனையுடன் செய்ய வேண்டும். யந்திரம் கொண்டு தேப்பிரக்கார்கள் மூலம் அர்ச்சித்தல் பாடுதல் கூடாது என்பதற்காக வாயினால் பாடி என்கிறார். மனத்தினால் சிந்திக்க, தூவி தொழுது பாடுவது பக்தி சாதனங்கள். சிந்திப்பது தியானம் ஜபம் முதலவை பிரபத்திக்கு சாதனம். மாமேவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரம் இருக்கே. தன்னை ஆசிரித்தாலன்றி இந்த மாயையை கடக்க முடியாது என்கிறான் பகவான். அப்படிப்பட்ட மாயனை தாமோதரனை சிந்திக்க தீயினில் தூதாகும். அவன் கட்டுப்பட்டதை நாம் சிந்தித்தால் நம் கட்டு விலகும் என்பதை அருளி செய்கிறான். பக்தம் சதா பாவயதா முகந்தம் பிரயத்ன விட்சேது நிகர்மதந்தே தபஸ்வினி தற்கதநீதி ராஜ்யா சப்ரீலமாரண்ய கதா சுகஸ்தௌ. அவனுடைய சௌலபியாதி குணங்களை அனுபவிப்பவர்களுக்கு அவன் சுலபன் என்று தற்கத நியாயத்தாலே அழியாத நிலை கிடைக்கும் என்று உபனிஷத் கூறுகிறது. தாமோதரன் திருமேனியில் கட்டுண்டு நம் கட்டை நீக்குவது அர்ச்சாவதாரம்தான். ஆகையாலே விபவத்தை விட மேன்மையானது அர்ச்சை என்பதை சுவாமி தேசிகன் யாதுகா பிரிவேசத்திலே அருள் செய்துள்ளார். ஓய விழயம் தீனல் தூசாகும் சத்யதேசி காதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹாத்யகர்மே ஆத்மான பிரதூயந்தே என்று உபனிஷத் வாக்கியம் அப்படியே சொல்கிறார் ஆண்டார். அதாவது உபாயானுஷ்டானத்திற்கு முன் க்ஷணம் வரை இவன் பண்ணின பாவங்கள் எல்லாம் போய்விடும், பிறகு பண்ணக்கூடிய பாவங்கள் இவனை ஒட்டாது என்று வேறு ஒரு உபனிஷத் கூறுகிறது. சத்யதா புஷ்கர பலாச ஆபோன சிருஷ்யந்தே ஏவமேவம் விதி பாபம் கர்மண சிருஷ்யந்தே என்று. பிரபத்திற்கு முந்தின பாவங்கள் ஒட்டாது என்று சொல்லாமல் தீயில் இட்ட பந்து போல அழிந்துவிடும் என்று சொல்லப்பட்டது. பின்னர் வரும் பாவம் தீயினில் தூசாகும், அதாவது அது அழிந்துவிடும் என்று சொல்ல முடியாது. அதனால் அந்த பாவங்கள் பிரபன்னனை ஒட்டாது. அதாவது மடித்து வைத்த துணி நெருப்பில் எரித்தால் மடித்து கலையாமல் இருக்கும், ஆனால் எதற்கும் உதவாது, தொட்டால் தூசாகிவிடும். அதுபோல வரும் பாவங்கள் பலன் கொடுக்க சக்தி இல்லாமல் ஆகிவிடும் என்பதை தீயினுள் தூசாகும் என்கிறாள் ஆண்டாள். புகுதருவான் நின்றனவும் புத்திபூர்வமாக தெரிந்த பாவங்களும் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களும் பிரபத்திற்கு பிறகு வந்தே தீரும். காட்சி பாபானி கிரியமானானிச்ச என்று முன்பே செய்த பாவங்கள் செய்யப்படுகின்ற பாவங்கள் என்று உபனிஷத் பாஷ்யகாரர் அருளி செய்கின்றார். ஸ்ரீ பாஷ்யகாரர் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் என்று அருளி செய்திருப்பது கிருதான் முன்பே செய்யப்பட்ட பாவங்கள். கிரியமானான் நீண்ட நாள் செய்ய வேண்டிய பாவத்தை ஒருவன் செய்ய ஆரம்பித்து நடுவில் மோக்ஷோபாயத்தில் இறங்கினால் அந்த பாவத்துக்கு கிரியமானான் என்று பெயர். இப்படி புகுதர்வான் செய்யக்கூடிய பாவம் நிந்தனவும் செய்த பாவங்களின் தூசாகும் என்கிறான். ஆகையால் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமணி கர்மா ஆகிய பாவங்கள் கழிந்து பேரானந்தம் அனுபவிக்க வேண்டுமானால் பிரபத்தியை அனுஷ்டிக்க வேண்டும். அதற்கு மனோவாக்காயம் என்று சொல்லக்கூடிய திகரணங்களால் செய்ய வேண்டிய தூவி தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் செப்பு என்று ஒன்றை மட்டும் சொன்னது ஏன் என்றால் அர்ச்சனைக்கும் தியானத்திற்கும் மந்திரம் முக்கியம். ஆகையால் அதை முதலில் தெரிந்து கொண்டு செப்பு என்று தனது தோழியை பார்த்து எனது தோழியே என்று எல்லோருக்குமாக
சொன்னது என்று அர்த்தம். மாயனை மண்ணு, மாயனை மண்ணு முதல் தாமோதரனை வரை முதல் நான்கு அடிகளாலே பரதத்துவமானது சொல்லப்பட்டது. தூயோமா என்று சிந்திக்க அதுவரை சிவம் சொல்லப்பட்டது. கோய புலியும் செப்பு வரை புருஷாக்கும் சொல்லப்பட்டது. முதல் நான்கு அடி, அடுத்து இரண்டடி, அடுத்து இரண்டடி இவைகளில் ஒரே பாசரத்தில் பத்து வித புருஷார்த்தம் சொல்லப்பட்டுள்ளது விசேஷம். முதல் பாசரத்தில் அஷ்டாட்சரம், இரண்டாவது பாசரத்தில் துவயம், மூன்றாவது நான்காவது பாசரங்களில் உபாயானுஷ்டானம் சரணாகதி தள்ளுவதையும் அதன் நன்மையும் சொல்லப்பட்டது. ஆச்சாரிய உபதேசம் பெருமை, இதற்கு அனுஷ்டானம் இதை காண்பிப்பது, சர்மஸ்லோகம் இவைகள்லாம் காண்பிக்கப்பட்டது. இந்த பாசரத்தில் இதுவரை காண்பிக்கப்பட்ட சொன்ன நல்ல விஷயங்களை, நல்ல சத்பாத்திரங்கள் கிடைத்தால் நீயும் ரகசியார்த்தங்களை உபதேசித்து வா செப்பு என்று கூறுகிறார் ஆச்சாரியன். சிஷ்யனுக்கு உத்தரவிடுகிறான். மாய கல்யாண குணகாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம, சிவதே வராக மகாதேசிகாய நம, சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நம, ஸ்ரீமத்தே கோதாயை நம.